ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். குரு பகவான் சூரிய பகவான் ஒரு கட்டத்தில் இணைந்திருந்தால் இதை சிவராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவராஜயோகம் அப்படிங்கிறதும் ஒரு அருமையான யோகம்தான். இந்த அருமை பல இடங்களில் பல மாதிரி செயல்படும். பங்கப்படக்கூடாது. இப்போ மகரத்தில் குரு பகவான் இருந்து சூரியன் அங்கே இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே பங்கப்பட்டுறாங்க. சிம்மத்தில் பார்த்திங்கனாக்கா இவங்க இருந்தால் ரெண்டு பேரும் பலப்பட்டுறாங்க. துலாமில் ரெண்டு பேர் இருந்தாக்கா ரெண்டு பேருமே பங்கப்பட்டுறாங்க. இப்படி ஒரு சில விஷயங்களுக்கு உட்பட்டு தான் இது செயல்படுது. மேலும் பலமாக இருக்கிற இடத்துல கூட பங்கத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் எங்கேருந்து பார்த்தாலும், ஏன்னா சனி பகவான் பொதுவாக எங்கேருந்து பார்த்தாலுமே அங்கே இருக்கிற நன்மை குறைஞ்சிடுது. செவ்வாயும் சனி பகவானும் ஒரே இடத்தில் நோக்கினால் அந்த இடம் எந்த தன்மை கொண்டதோ அந்த தன்மை பங்கப்பட்டுடுது. அடுத்து இவங்களையும் அவர் பார்த்தாருனாக்கா அது பங்கப்பட்டுடுது. சரி, இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா, ஆரம்ப காலத்தில் ஒரு நடுத்தர பக்தனாக இருந்து பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா மிளிருவதற்கு அதுக்கொசரம் வாழ்க்கை தொந்தரவாக போயிடாது. சிறந்த ஒரு பக்திமான் தேடி வரும் இவங்களுக்கு நல்லது. பார்த்திங்கன்னாக்கா ஒரு சிலர் இவங்க பர்பா கேத்ரிநாத் போனாங்க, பத்ரிநாத் போனாங்க, காசி போனாங்க, கயா போனாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்பு அப்படின்னா ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு காசி கயா போனவங்க இருக்காங்க. எதுவும் சொல்லுவாங்க, இதில் காசி கயாவுக்கு போகிறவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு கடைசி காலத்தில் தான் போகணும்னு சொல்லுவாங்க. தப்பான கணக்கு. யார் வேணாலும் போகலாம், அதை விட்டலாம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெரிய விஷயமாக இருந்துச்சு போகிறது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டுடுச்சு. இந்த எளிமையோடு இன்னும் சொல்லணுன்னாக்கா, இந்த மாதிரி நிறையா வராங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே பார்த்திங்கன்னாக்கா நிறைய குழுக்கள் இருக்குது. தமிழ் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்னாக்கா தமிழர்களேன்னு இருக்காங்க. இந்த தமிழுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகளை கொடுத்து பக்கத்துலலாம் கூட்டிகிட்டு போய் காட்டி கிட்டத்தட்ட ஏமாத்துகிற வேலை இல்லை. நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. சீதா தாயார் மண்ணில் புதைந்த இடமே இருக்குது. மேலும் பார்த்திங்கனாக்கா ஹரிச்சந்திர மயானம் இருக்குது. ஒருவேளை தெலுங்கர் போகிறாங்க அப்படின்னா தெலுங்கு வாழ் மக்கள் இருக்காங்க, அப்படி அவங்களும் அதை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி நிறையா இருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம பிரதமர் மோடி பார்த்திங்கன்னாக்கா அந்த கோயிலுடைய ஆக்கிரமிப்புக்கள்லாம் 100% சரி பண்ணி அந்த கோயிலையே ஒரு சிறப்பு படுத்தியிருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. சரி, இப்போ தொடங்க வந்தது என்னென்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பெரிய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் அதிகரிச்சிருச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா சரியான பிளான் பண்ணிக்கிட்டா, அதாவது எப்படின்னா நேரம் இல்லை, டக்குன்னு போகணும் வரணும். பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணாக்கா ட்ரெயின் சார்ஜை விட கம்மி. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதை புக் பண்ணணும். பண்ணிட்டா பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சேலம் வாழ் மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா சென்னைக்கு போகிற நேரத்தில் விட சென்னையிலேருந்து நீங்கள் அங்கே காசிக்கே போயிடலாம். சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து அவங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துட்றாங்க வாரணாசி. அதே போல் ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா வாரணாசியிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து சென்னை. சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு வேணால் 6-7 மணி நேரம் ஆயிடலாம் ட்ரெயினாக இருந்தால். ஆனால் அங்கே வந்து அந்த சமயத்துக்குள்ளேயே போயிடுற மாதிரி ரொம்ப குறைவு கட்டணத்துலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதில் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னாக்கா உங்கள் நீங்கள் எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் நிறைய குரூப் இருக்குது, சரியாக செஞ்சு கொடுக்குறாங்க. இது எதுக்கு சொல்ல வரோம், இந்த யோகம் இருந்தால் இப்படிலாம் ஒரு சிறப்பு கோயிலுக்களுக்கெல்லாம் போக முடியும். போனாலும் கூட எத்தனையோ இடையூறுகள். இப்போ இந்த கோயில்னால் இப்படி, இப்போ கேத்ரிநாத் பத்ரிநாத் இப்படிலாம் ஒரு சில ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா
ஒன்று குதிரையில் போகணும் அல்லது வந்து வசதி இருந்தால் ஹெலிகாப்டரில் போகணும் இப்படிலாம் போகணுன்னா கூட இந்தந்த மாதத்தில் தான் போக முடியும். இந்தந்த மாதத்தில் போனாலும் உடம்பெல்லாம் பரிசோதிச்சுட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த பரிசோதனையில் உடம்பு சரியில்லைன்னாலும் கூட அவங்களுக்கு பணம் இருந்தாலும் கூட போக முடியலன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுன்னா உடம்பும் சேர்த்து நல்லாயிருக்கும் பணமும் இருக்கும். அப்போ என்னென்னா இதெல்லாம் ஒரு சிறப்பு. சரி, இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். என்ன சொல்லலாம், இப்போ பெரிய கோயில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி தரக்கூடிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குதுனால அவங்களும் சிறப்பு தானே. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். ஒன்றுனுடையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பெரிய யோகம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கீழே கூட போயிடுறாங்க. என்னென்னா இப்போ பெரிய கோயில்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி தரக்கூடிய அளவில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தானே, பெரிய விஷயந்தானே. இது கடவுளுக்கு இவங்க செய்கிறாங்க. இந்த கோயிலுக்கு தன்னால் முடிந்த வரையில் எந்த அளவுக்கு சக்திக்கு பெற வைக்க முடியுமோ அப்படின்னு இவங்க பண்ணனா, அது கடவுளை கும்பிட்டுட்டு பண்ணனா இந்த யோகம் இருந்தால் மேலும் மேலும் உயரலாம். ஏன்னா ஒவ்வொரு லைனில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு சில விஷயங்கள் தன்னை நோக்கி வரும் அல்லது தேடினாலும் கிடைக்கும். இப்படிலாம் இருந்தால் இப்படி இப்படிலாம் இருந்தால் இப்படின்ட்டு அவங்க வந்து கடவுளை கும்பிட்டு இது பண்ணனா பெரிய ஒரு நன்மையை தேடி கொடுத்துட முடியும். சரி, காசு தான் வருது, இது வந்து இந்த பொருள்லாம் இங்கே வாங்க சொல்லலாம், இவங்ககிட்டேருந்து நம்ம கமிஷன் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இதுக்கு ஒரு 100 பேர் போடணும்னு சொல்லலாம், ஏன் எல்லாம் என் தலைமையில் தான் நடக்குது, இந்த அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டை விட வாங்குகிற அமௌண்ட்டு ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. காசுக்காக ஏதாச்சும் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இது படிப்படியாக இவங்களுக்கு இருக்கிற இந்த தன்மையே குறைஞ்சிடும். யோகம் இருக்கும் குறைஞ்சிடும். யோகம் பங்கப்படுவதற்கு கிரகங்கள் தான் காரணம்னு இல்லை, மனிதர்களே கூட காரணம். இந்த மாதிரிலாம் தவறு செஞ்சாக்கா பார்த்திங்கன்னா இந்த பிறப்புலேயே இந்த யோகம் குறைஞ்சிடும், அடுத்த ஜென்மம் சிக்கலுக்கு உண்டாயிடும். அப்போ என்னென்னா ஒரு அருமையான யோகம், இந்த யோகம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா முன்ஜென்மத்தில் இவங்கள்லாம் அரசராக கூட இருந்திருப்பாங்க. அரசராக இருந்தப்போ கூட அடிக்கடி பார்த்திங்கன்னா சபையை கூட்டி மக்களுக்கு என்ன நன்மை, இந்த மக்கள் தொடர்ந்து நன்மை பெறுறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு செஞ்சுருப்பாங்க. இதில் பெரும்பாலும் தெரிய வர்றது என்னென்னா நிறைய அரசர்கள் மக்களுக்கு நல்வழி படுத்தினதில் அப்படின்னா கோவில் கட்டினா கோவிலுக்குள்ள விக்கிரகத்துக்கு சக்தி கொடுத்துட்டோம், அந்த சக்தியின் மூலம் மக்கள் நல்லதை பெறுவாங்கங்கிறது தான் தெரிய வருது. அப்போ என்னென்னா முன்ஜென்மத்தில் இவங்க பார்த்திங்கன்னா ஒன்று கோயிலை கட்டி கொடுத்தவங்களாக இருக்கலாம் அரசர்கள் தன்மையிலிருந்து, அல்லது கட்டணவங்க நம்மளுக்கு ஊதியம் கிடைக்குதோ இல்லையோ பார்த்திங்கன்னா இந்த கோயில் சிறப்பு பெறணும். ராஜா மகிழ்கிறது முக்கியம் இல்லை, அவர் செய்கிறது என்ன மக்களுக்கு நன்மை போய் சேரணுன்ட்டு இதுக்கு நாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுத்தவங்களாக இருக்கலாம். இப்படி பிரதானமாக மக்கள் நல்லதை உள்வாங்கி செய்ததனால் இந்த இது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கும் இந்த ஜென்மத்தின் கடைசிக்கோ அல்லது அடுத்த ஜென்மம் முழுவதற்கோ நீங்கள் நன்மை பெறணுன்னா உங்கள் மூலியமாக மக்கள் ஏதாச்சும் ஒரு பிரதான நன்மையை நோக்கிறாங்க அப்படின்னா இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே பல பல நல்லதையெல்லாம் கிடைத்து வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது பார்ப்பதற்கு. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.